நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்கள் மொபைலுக்கான மூணு அருமையான டிப்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் டிப்ஸ் 1. நீங்கள் பைக்லேயோ இல்லை கார்லேயோ இல்லை பஸ்ஸுலேயோ இல்லை விமானத்திலேயோ ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணும் போது உங்களுடைய ட்ராவலோட வேகம் எவ்வளோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுமா? உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது. அந்த வாகனத்தை வந்து ஓட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும், முன்னாடி வந்து ஸ்பீடோமீட்டர் இருக்கும், அவங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டுறது? அதுக்கு தான் உங்கள் கையில் இந்த ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா ஈஸியாயிரும் எல்லாமே. ஆமாங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய வேகத்தை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். எப்படின்னா, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். கூகுள் மேப்ஸ் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதைத்தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போயிட்டு ZP.in அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் மீட்டர் பெர் செகண்ட், மைல் பெர் ஹவர், கிலோமீட்டர் பெர் ஹவர், மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எப்போ பயன்படுத்தணும்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும் போது இதை ஆன்லைனில் வச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இது வழியாக தெரிஞ்சு. பட் இதுதான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கூகுள் மேப்ஸை பயன்படுத்துகிறாங்க. கூகுள் மேப்ஸில் கூட ஸ்பீடோமீட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை வச்சு கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் உங்களுடைய ட்ராவலோட வேகத்தை. மொபைல் டிப்ஸ் 2. உங்கள் ஃபோனில் கூகுளோட காண்டாக்டை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதில் ஒரு புதிய டேபை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க, அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் நீங்கள் கூகுள் காண்டாக்டை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இப்போ அதில் ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. ப்ளே ஸ்டோர் போங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுளோடது. இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓபன் பண்ணுவோம். அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஓபன் பண்ணுங்க. சரி ப்ரோ, இதுல எது புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது நீங்க கேக்குறது எனக்கு காதுல விழுது. அதாங்க, கீழே பாருங்க, வழக்கமா ரெண்டு டேப் தான் நீங்க பாத்திருப்பீங்க, நடுவுல ஒரு டேப் வந்து சொருகிருக்காங்க. இந்த கூகுள் ஹைலைட்ஸ் அப்படிங்கிற புதிய ஆப்ஷன் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறேன். முக்கியமான நபர்களை வந்து இந்த ஹைலைட்ஸ்ல நீங்க அக்சஸ் பண்ண முடியும், அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய ஃபேவரட்டான நபர்களை. அதுக்கு அடுத்து கீழே பாருங்க, நோ காண்டாக்ட் வியூட் ரீசென்ட்லி, சமீபத்தில் ஏதாவது காண்டாக்ட் நீங்க வியூ பண்ணீங்களா அது இங்க டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கு அடுத்து பாருங்க, ஆடட் ரீசன்ட்லி, புதுசா ஏதாவது காண்டாக்ட் நீங்க ஆட் பண்ணீங்களா அது இங்க டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரீசன்ட்ஸ் பக்கத்துல ஒரு 3 டாட் இருக்கு, அதுக்குள்ள போவோம். கிளியர் வியூட் ரீசன்ட்லி, அத நீங்க கிளியர் பண்ணலாம். சமீபத்துல ஏதாவது காண்டாக்ட் வந்து நீங்க வியூ பண்ணி பாத்தீங்கன்னா அத கிளியர் பண்ணலாம். சோ ஹைலைட்ஸ் எதுக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிக்கிட்டீங்களா கூகுள் காண்டாக்ட்ஸ்ல? கண்டிப்பா இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் தான், தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. மொபைல் டிப்ஸ் 3. உங்க ஆண்ட்ராய்டு போன்ல எந்த ஒரு ஃபைலையும் ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்க முடியும், அதுக்கு இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், தெரிஞ்சிக்கலாம் வாங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பிரவுசரை ஓபன் பண்ணிக்கோங்க. சர்ச்ல போயிட்டு இதுல filepursuit.com டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. என்னடா இந்த வெப்சைட் இப்படி பிளாங்கா காட்டுதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஃபைண்ட் ஃபைல்ஸ் டிஸ்கவர் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, என்டர் ஃபைல் நேம் அப்படி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டேப் பண்ணுவோம். நீங்க ஆல் அப்படிங்கிற சூஸ் பண்ணீங்கன்னா எல்லா ஃபைலையும் நீங்க ட்ரை பண்ணலாம் டவுன்லோட் பண்றதுக்கு. இல்லைன்னா நீங்க பர்டிகுலரா வீடியோஸ் ஆடியோஸ் இ புக்ஸ் மொபைல் ஆப்ஸ் ஆர்கைவ்ஸ் இது எல்லாத்தையும் பர்டிகுலரா நீங்க சர்ச் பண்ண முடியும். சர்ச் பண்றது மட்டும் இல்ல, அந்தந்த ஃபைலை நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அதுக்குண்டான வசதியை தான் இந்த filepursuit.com கொடுக்குறாங்க. வேணும்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஃபைனலி இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. சோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. அதே போல இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.